ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடுகுரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். 2021 வந்து நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத இயர். ஏன்னா 2020 சொல்கிற ஒரு ஈவல் பீரியடை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு 2040 இல்லை 2050 வரைக்கும் நம்ம வாழ்ந்துருந்தா கூட, நம்ம அந்த 2020 பற்றி கேட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமான இயர்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறைய எம்ப்ளாயி, இவங்க எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் இந்த நியூ இயர் அப்போ இருந்திருக்கு. நிறைய பேர் சேலரி வராத கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது மாதிரி டைம்லாம் இந்த பீரியடில் கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலே 2020 நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான இயர். அண்ட் வெற்றிகரமாக 2020 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 அப்டேட் நம்ம சேனலில் இருக்குது, அது வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, உங்களுக்கு வந்து வியூஸும் இல்லை சப்ஸ்கிரைபரும் இல்லை, அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், வெல்ஃபேர் இன் ஃபேட்டிஸ் ஆட்டுன்னு சொல்லி. அந்த வீடியோ போடும்போது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, வியூஸ் இருக்காங்க, இதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு வரும் அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து எதுக்கு அந்த வீடியோ போட்டேன்னா, யாராச்சும் ஒரு நீடி பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். அதுக்காக தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடும்போது நோக்கியா C5 கீபேட் மொபைல், அதை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் என்ன யோசிப்பேன்னா, அண்டு அது மட்டும் இல்லாத நிறைய பேர் இன்னும் கொஸ்டின் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டைப் ஆஃப் வீடியோ போட வேண்டியதானே, டப்புன்னு உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நான் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன்னா, எஜுகேஷன் டைப் ஆஃப் வீடியோ போட்டேன்னா யாராச்சும் ஒருத்தவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டைமில், அப்போ அவங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் என்னால் ஒரு வியூ வந்தாலும், 2 வியூ வந்தாலும், 3 வியூ வந்தாலும் இது மாதிரி எஜுகேஷன் டைப் ஆஃப் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டு, இன்னமளுக்கு வர 2021 நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கெஸ்ட் லெக்சர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்து அது வந்து நாலேஜ் கேதரிங் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும், அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்டேட். நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு 2 இல்லை 3 வீடியோ நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இன்னமளுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 வீடியோ, மினிமம் ஒரு 5 வீடியோவாச்சும் போட்டுருவேன். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸல் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோவாக இருக்கும், ஒரு லேபரில் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு HR மெட்ரிக்ஸாக இருக்கும், என்னாச்சும் ஒரு வீடியோவை நான் அப்டேட் பண்ணுவேன். இன்டர்வியூ டிப்ஸும் போடுவேன், அது மட்டும் இல்லாத மணி சேவிங் டிப்ஸும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நானே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகேன், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 2021 எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டிஸ் பை ஃப்ரம் மணிகண்டன்.